தகவல் பெறும் உரிமை சட்டத்தை முறையாக பயன்படுத்தி இதுவரை 5000-க்கும் மேற்பட்ட மனுக்களை அனுப்பி தகவல் பெற்றவர்தான் 76 வயது தகவல் தாத்தா கல்யாண சுந்தரம். சாமானியனும் சட்டத்தால் சாதிக்க முடியும் என்பதை எடுத்துக்காட்டிய தகவல் தாத்தாவுடன் ஒரு நேர்காணல். தகவல் தாத்தா, உங்களை பத்தி சொல்லுங்க. நான் வந்து பிஎன்சி மில்லில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி. என்னுடைய படிப்பே வந்து 8வது வகுப்பில் தான் நான் படிச்சிருக்கிறேன். அந்த படிக்கும்போதே வந்து பொது சேவை மேலே எனக்கு அளவில்லாத ஒரு நாட்டம் ஏற்பட்டது. அதனால என்னுடைய படிப்பையே நான் தொலைச்சேன். நான் லைப்ரரி சுற்றி, ஆனால் எனக்கு ஆங்கில அறிவு கொஞ்சம் கம்மி. ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவுக்கு ஒரு பெரிய பணக்கார குடும்பமோ அல்லது வசதி படித்த குடும்பமோ அல்ல. ஏன்னா எனக்கு இருக்கிற வசதி, எனக்கு இருக்கிற பணங்கள்லாம் நீங்களும் பொதுமக்களும் தான். நீங்கள்லாம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தீங்களோ அதை நான் உங்களுக்கு காணிக்க ஆக்கின்னுக்கிறேன். தகவல் உரிமை ஆணையம் என்பது ஏழைகளின் கோர்ட். நடைமுறையில் நான் எல்லா ஜனங்களையும் பார்க்கும்போது சும்மா சின்ன தகராறு கூட கோர்ட்டுக்கு போவோம், அல்லது போலீஸ் ஸ்டேஷன் போவோம். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 10 நாள், கோர்ட்டில் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 20 வருஷம் கூட நடக்கும். இது மாதிரிலாம் இருக்குது. இங்கே போனாக்கா கொஞ்சம் குயிக்காக தகவல் வருதுன்னு சொல்லி தகவல் உரிமை சட்டம் சம்பந்தமாக என்னென்ன புத்தகங்கள் தமிழில் வருதோ அத்தனையும் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாம் சில பேர் என்ன ஆலோசனை கேட்பதும் உண்டு. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் வழியே பெற்ற முதல் தகவல் என்ன? முதல் கேட்ட வந்து இதுதான், வருவாய்த்துறை சம்மந்தப்பட்டது. போயிட்டு இந்த மாதிரி வந்து எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்கல்ல, இந்த இடம் யார் யார் பேரில் இருக்குது, என்ன பண்ணீங்க, அதுலேருந்து எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து வாங்கி பஞ்சமி நில வாரியம் வந்தது இல்லை, அதை வாங்கி மொத்தமாக சேர்த்து சிவகாமி மேடங்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ தமிழ்நாட்டில் தேர்தலில் நின்றவன் எத்தனை பேர், அவன் கொடுத்து அப்பிட்டா விட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சு. மன திருப்தி கொடுத்த சில சாதனைகளை சொல்லுங்க. திருப்தி கொடுத்தது வந்து பள்ளிக்காரனை அந்த வேளச்சேரியில் முஸ்லீம்களுக்கு சுடுகாடு வாங்கி கொடுத்தது. அது எனக்கு பெரிய மன திருப்தியை கொடுத்த ஒரு விஷயம். அதுக்கடுத்தது திருவள்ளூர் மாவட்டம் அந்த ஒரு ஏரி புதுசாக கட்டினாங்கல்ல, அது சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அதெல்லாம் காலி பண்ண வச்சு இப்போ ஏரியா அது பண்ணி வச்சுருக்கிறது அது. அதுக்கப்புறம் இன்னும் மனசை கவர்ந்த திட்டம், தமிழகம் முழுவதும் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம், தாசில்தார் வட்டாட்சியர் அலுவலகம், கலெக்டர் அலுவலகம் சிதிலம் அடைஞ்சு உட்காரது கூட இடம் இல்லாத இருக்குது. எல்லா உயரங்கள்லாம் பிஞ்சு போய் இருக்குது. அதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய தகவல் தான் இது. இந்த பணியில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன? முகம் தெரியாத ஆளுங்க வர்றது, மறுட்டுறது, அவர் அமிச்சார் இவர் அமிச்சாருன்றது. இன்னும் இதுக்கு முன்னாடி நம்ம யாருமே பார்த்தது இல்லையே, என்னடா சமாச்சாரம் அப்படி இப்படின்னு பார்த்தா போனால் பின்னால் வருவானுங்க. அப்புறமா தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன், இந்திரா காந்திக்கு இல்லாத பாதுகாப்பா இல்லை ராஜீவ் காந்திக்கு இல்லாத பாதுகாப்பா எனக்கு கொடுக்க போகிற சாமி நம்மளை ஆளை விட்டுருங்க அப்படின்னு. அதனால் இப்போ தற்போது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் மறைஞ்சி தான் வாழறேன். உங்களுக்கு முதல்ல தகவல் கொடுக்கறது எந்த அரசு? மத்திய அரசு. ஏன்னா அவன் ப்ராப்பராக செய்கிறான் எல்லாமே. இப்போ உதாரணத்துக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்து இப்போ பயன் வாங்கி கொடுக்குறது என்பது ரொம்ப கஷ்டம் இல்லையா. முத தமிழ்நாட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு 25,000 ரூபா பயன் வாங்கி கொடுத்தது. ஹைகோர்ட்டு ரிஜிஸ்டாருக்கு 25,000 ரூபா அபராதம் போடுறது என்பது அது கனவுலே நினச்சி பார்க்க முடியாது. தாகும்போது கூட இந்த பேனாவும் பேப்பரும் என் மாறல நினச்சது எனக்கு அதே போதும். கவர்னர் மாளிகையை பற்றி ஆய்வு செஞ்சது எப்படி? அதாவது வந்து கவர்னர் அலுவலகத்துள்ள எவனுமே கால் எடுத்து வைக்க முடியாது, அங்கே தகவலும் கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் தகவல் வாங்கி, அதாவது வந்து இந்திய தகவல் உரிமை சட்டத்தில் 4.1 ஒரு பிரிவு இருக்குதுங்க, அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரெக்கார்டுகளையும் அவன் அதில் தேக்கி வச்சுருக்கணும். நீங்கள் போய் நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எவனுமே அதை செய்கிறதில்ல. அறிவு பலகையில் வேறு வைக்கணும், அதுவும் எவனும் வைக்கலை. அதை தான் போய் நான் கவர்னர் அலுவலகத்தை திட்டிட்டு வந்தேன், இந்த மாதிரிலாம் செய்யலை, இப்படி வைக்கல அப்படி வைக்கலன்னு பார்த்தா. அதுக்கு தான் தினமலரில் ரொம்ப பெருமையாகவே எழுதினாங்க, ஏகே எத்தனி ஏகே 47 உள்ள சுற்று போட்டு என்ன அதை கைக்கு வச்சு. அதுக்கப்புறம் வேறு மாதிரி அதை பண்ணி நான்
அது ஒன்று. ரெண்டாவது வந்து அதுக்கு முன்னே வந்து யாருக்கும் வந்து பணிப்பதிவேடு நகல் கொடுக்க மாட்டாங்க. பணிப்பதிவேடுகளிலிருந்து ரகசியமானது. நான் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுடைய உத்தரவை கேட்டு வாங்கி அதை காமிச்சு அங்கே வேலை செய்கிறது பணிப்பதிவேடே வாங்கி வச்சுருக்கிறேன் நான். அவ்வளோ பெருசு. அதனால தான் அது தகவல் தாத்தா அப்படின்னு சொல்லி. ஒரு சாமானியன் எப்படி இது மூலமாக தகவல் வாங்குறது? சாமானியனுக்கு தான் இந்த சட்டம். இந்தியாவில் பிறந்த இந்திய குடிமகன் அனைவருக்கும் இது பொருந்தும். இது மாதிரி தகவல் கேட்டால் என்ன மறுட்டான்னா ஒரு உத்தரவு ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க. தகவல் உரிமை ஆர்வலர்களை யாராவது மிரட்டினால் பச்சாபாதமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். கொடூரமான நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அரசு துறைகளில் எப்படி தகவல் வாங்குறீங்க? தமிழில் ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறேன் டெல்லிக்கு, திருப்பி அனுப்பிச்சிடுறேன். வட்டார மொழியை நான் பதில் கொடுக்க முடியாதுன்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியாவுடைய அரசியல் சட்டம் 350வது பிரிவில் இந்திய மக்கள் அவங்கவுங்க தாய்மொழியில் கடிதம் எழுதி அரசு அலுவலகத்தில் பதில் பெறலாம் அப்படின்னு சொல்லி சட்டமே இருக்குது. ஏன்டா நான் எனக்கு கொடுக்க மாட்டேன்றேன் நான் கேட்குறேன், பதில் சொல்ல மாட்டேன்றான். அவன் பதில் சொல்கிறானா இல்லையான்றதை பற்றி உன்னுடைய உரிமையை நீ நிலைநாட்டு.